அதுக்கப்புறம் ஒன்னானா தெரிஞ்சிச்சு சீக்கா, உங்க வெஸ்ட் இண்டீஸ் போய் புஸ் தான். வெயிட் பண்ணு, அவசரப்படாது அவசரப்படாது. ஜோமின் ஹரி மிஸ்டர் அச்சுவா மாதா என் டீம் வந்துடும், கவலைப்படாது. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டாங்கன்னா, பட் என்ன மச்சான் உன் ஃப்ரெண்டு வுட்டு பார்த்தல கட்ட மரக்கட்ட மாதிரி போலிங் போடுறான் அவன், மரக்கட்ட போலிங் அது கட்ட. தாத்தா இன்னும் அடினே இருக்காரு அவரு, அவரு வயசு தாத்தா வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் சகிப் ரசிக்கு. Hi guys, welcome to Cheeky Chica. Yo yo, Mukh Mela Raja. Aha. Hey. Hey. Aguila. Hey. Hey. Chica. Aha. Before we start, this video is introduced by Campa and Campa Cricket. Pudhiya India win naya cool drink Campa. So go check it out, 10 ரூபாய் தான் 200 ml க்கு. சீகா உங்க ஃபேவரட் கேம்பா, நம்ம கேம்பா மச்சான், கேம்பா என்ன சொல்ற, நம்ம கேம்பா எல்லாம் அடிக்குற பாரு. எனிவே அபி லான்ச் லைக் ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் சம ட்ரிங்க் அடிக்கடி வியூஸ். சீகா என்ன சொன்ன பாத்தீங்களா இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வின் பண்ண போறாங்கன்னு, தே கோயிங் டு புல் இட் ஆஃப் னு. நான் சொன்னா நீ சொன்னியா? நான் தான் தாத்தா ஃபர்ஸ்ட் சொன்னேன், இல்ல சீகா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்னோட ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி மச்சான் ஆனா அந்த டென் சிச்சுவேஷன் புஷாம்பார் அந்த கேட்ச் மக்ரம் அவன் பேர் மக்ரம் வச்சிருக்கேன் அவன் பேட்டிங் நீப்போ நீப்போ நான் வரல நீப்போ 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 நம்பிச்சு நான் பேட்டிங் ஆடுறேன் பயப்படுறான் மித்துறான் பேட்டிங் எடுத்து எப்படின்னா அவன் கேப் நான் பேட்டிங் எடுத்து எப்படின்னா அவன் மாறி போடுமா நான் தான் கேப் நான் பேட்டிங் எடுத்து எப்படின்னா அவன் அந்த கேப் சொல்லணும் இவன் தான் மச்சான் செம்ம கேஷ் புஷான் ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த க்ரூஷியல் கேஷ் டைம் ஆனா டீ காப் மச்சான் பிளேயர்னா இவன் தான் மச்சான் நியூ பால்ல போறியா ஃபர்ஸ்ட் 60 ஆறு ஓவர் 65 ரன் அடிச்சாங்க அவங்க 60 ரன் அடிச்சாங்க டீ காக் வாஸ் தி மேன் ஆஃப் தி மேட்ச் டுடே அவன் போட்டு கிழிச்சு கொடுத்துறான் பிக்கப் ஷாட்ஸ் அந்த ஹுக் போட்டு கைண்டி கொடுத்துறான் போட்டு அந்த சைடுல ரீசன்ட் திங்ஸ் வெடிக்க பார்த்தீங்களா அப்பா நீ அடிக்கோப்பா நீ அடிக்கோப்பா டீ காக் கட்சியில பார்த்தா நீ அடிச்சதான் பார்த்தா ரெண்டே ரெண்டு லொட்டாங்க அவங்களுக்கு டீ காக்கு இன்னொன்று வந்து மில்லு பட் டீ காக் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா த வே ஹி ப
கிரிக்கெட்ல ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஆட போறோம், டே மேட்ச் அவங்களோட டே மேட்ச் தான் நம்மளோட நம்மளுக்கு நைட் மேட்ச். எனக்கு அதெல்லாம் ஓகே, பட் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து அந்த மார்க்கரம் வந்து நீ போ நம்பிச்சது. வாட் ஹி டிட் வாஸ் தி ரைட் மூவ் சீக்கா. நோ கிளாஸ் ஷுட் ஹவ் நாட் கம் அட் 3 அட் ஆல். அவ போய் அச்சிரனு போய் சுத்தம் சொல்ல மார்க்கரம் என்ன சீக்கா சொல்றீங்க? 10 ஓவர்ஸ் அப், ஆல்மோஸ்ட் 9 ஓவர்ஸ், 9.5 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழும்போது அப்பினா எல்லாரும் ரீசாண்ட்ரிக் சுத்தம் சொல்ல வேண்டியதா? நீ மெசேஜ் போனா சுத்துனு அது அது ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் என்ன மெசேஜ், அவர் ஆடிட்டாரு, அவர் 9.5 ஓவர்ஸ் ஆடிட்டாங்க. 9.5 ஓகே சீக்கா, இப்போ 9.5 ஓவர்ஸ் 1 விக்கெட் தான் விட்டுருக்காங்க 86. அப்போ யார் நீங்க அனுப்புவீங்க? கிளாசன் தான் அனுப்பணும், வேற யார் அனுப்ப முடியும்? இவன் வரவே மாட்டேங்கிறான் பேட்டிங். மில்லர் தான் போடுவாங்க, கரெக்ட் மூவ் தான் அது. ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் கரெக்ட் மூவ். பாரு உங்களுக்கு உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், அந்த டைம்ல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவுட் ஆனாரு, கிளாசன் உள்ள போனாரு, லெஃப்ட் ஹேண்டர் குவிண்டன் டிகாக் அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு, டேவிட் மில்லர் உள்ள போனாரு. தட் இஸ் தி ரைட் மூவ். வாட் ஆர் யூ ரைட் மூவ் ராங் மூவ்? அதான் அண்ணி நான் ஒத்துவே மாட்டேன். மாக்கிரம்னா வந்து சுத்திரணும் இல்ல அடி போட்டுறணும். They didn't go for ஒரு இன்டென்ட் காமிக்கல. மில்லர் தவிர யாருமே இன்டென்ட் காமிக்கல. அவங்க வின் பண்ணிட்டாங்க வேற விஷயம், ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க, இன்டென்ட் காமிச்சாங்க அவங்க. என்ன போச்சு? ஆடிட்டு இருக்கான்.
என்ன ரெண்டு போலர் தான் சொன்னேன். அவசரப்படாத ஜோமின் ஹரி மிஸ்டர், ஆதில் ரஷீத் ஆர்ச்சர் போலிங் போட்டது இங்கிலாந்து உண்டு உண்டு, வேற யாரும் கிடையாது. பாருங்க நீங்க செமிபைனல்ஸ் போறாங்க, அவன் செமிபைனல்ஸ் ஆட போறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கஷ்டம் இதுக்கு அப்புறம் அது சொல்லிட்டா. ஆனா அடிச்சாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் எவ்வளவு பாதிகமா இருக்கும் அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நாளை ஆக்சுவலா உண்மையை சொல்லப்போனா நான் வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளவு பயங்கர ஃபேன், பட் நாளை சவுத் யூஎஸ்ஏ ஆடுறாங்க, நாளை வெஸ்ட் இண்டீஸ் மறக்காத, நாளை ஆடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏ மச்சா யூஎஸ்ஏ, அது பார்படாஸ்ல ஆடுறாங்க. அந்த யூஎஸ்ஏ டீம் ஒரு மாதிரி சைடா உங்களுக்கு நல்ல ரெண்டு ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ஜஸ்மித் கிஸ்மித் தான் நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. எங்க போட்டு மாட்டுக்குச்சு எவ்ரி திங் நடத்திட்டு லூஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பக்கு பக்கு இந்த வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு யூஎஸ்ஏ ஆடுறாங்க, ஐயோ சவுத் ஆப்பிரிக்கா கூட அடிச்சிடுவாங்க, இந்த யூஎஸ்ஏ அடிப்பாங்களா, பக்கு 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 பக்கு. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா கட்சியில பாத்தனா ஒரு அன்டிஃபீட்டட் சைட் நான் சொல்ல, இந்த ரெண்டு பச்சை இந்த என் கிளி ஜோச பிரகாஷ் சொன்ன இந்த ரெண்டு டீம் ஒரு டீம் போதுற ஃபைனல், சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாண்டும் ஷூரா ஃபைனல் போறாங்க. நீ நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு கேட்ச் விட்டாங்க அண்ட் பட்லூக்கு பால் படலவே இல்ல, பாவம் பட்லூக்கு பால் காணோம். I'm still surprised வில் ஜாக்ஸ் வந்து டிராப் பண்ணிருக்காங்க சிகா. எஸ் அவர் வந்து அடிக்கல, பட் சம்வேர் டவுன் தி லைன் ஐ திங்க் வில் ஜாக்ஸ் வுட் ஹவ் பீன் எ பெட்டர் ஃபிட்டட் நம்பர் 3 100%. நீ சொல்ற மாதிரி ஜானி ஜானி எஸ் பாப்பா எஸ் ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணி குடுத்துட்டான். கடைசியில பார்த்தா அந்த புருக்கு புருக்குன்னா இப்ப நான் புருக்குனே கூப்பிடுறேன், நல்லா ஆடுனா அந்த ஹாரி புருக்குன்றவன் சூப்பரான, எஸ்பெஷலி ஒரு லேக்கர் ரச்சான் பாரு, ஒரு இவன் அச்சான், அது இவன் ரபாடா அச்சான், அவனு ஒரு தேர்ட் மேனுக்கும் ரெண்டு ஷார்ட் தேர்ட் மேன் நடுவில் ஸ்பியர்ஸ் பண்ணி போகுது கேப்ல செமையான. அண்ட் லிவிங்ஸ்டன் வாஸ் எ காய் ஹூ கேவ் சம் லைஃப், அந்த லிவிங்ஸ்டன் வந்து ஒரு அடி அடிச்சதுல தான் அந்த கேமோட சேஞ்ச் ஆச்சு. அந்த ரெண்டு சிக்ஸ் அடிச்சான் இந்த பேட்மேன் ஒரு ஓவர்ல போட்டு கைட்டி கொடுத்துலாம் போட்டு பேட்மேன் பாவம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், பேட்மேன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சுட்டு வந்தது, ஐயோ இந்த மாதிரி விக்கெட் வந்து டே ஸ்லோ ரன் போட கத்துக்கோ பேட்மேன், ரொம்ப நல்லா போலிங் போட்டேன், ஆனா அந்த ஒரு ஓவர்ல போட்டு 20 ரன் அடிச்சிட்டாங்க அவனை போட்டு, அங்க மேட்ச் கோயிங் தான் நினைச்சேன். கை ஆக்சுவலா பார்த்தா த மேட்ச் வாஸ் இன் த பாக்கெட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, கையில விட்டாங்க இங்கிலாந்து விட்டாங்க கோட்டை. ஐ மீன் யா சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க திருப்பி லிவிங்ஸ்டனும் ஹாரி புருக்கும். ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா ஹாஃப் ஸ்டேஜ்ல 60 for 3 இங்கிலாந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஓகே ஒரு சான்ஸ், 104 ரன்ஸ் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல இட் வுட் பி டஃப் நினைச்சோம், பட் ஹேட்ஸ் ஆஃப் டு லிவிங்ஸ்டன் அண்ட் ஹாரி புருக் பாத் த மேட்ச் பேக். But all this, what it does is that it makes it tougher for your favorite team, West Indies, to qualify. Yeah, I'm sorry. Yeah, net run rate. That's the only thing.
கோஷன்டா இருக்கும்னு தோணுது. ஈவன் இஃப் வெஸ்ட் இண்டீஸ் பீட் சவுத் ஆப்பிரிக்கா, தே ஹேவ் டு பீட் யுஎஸ்ஏ ஆல்சோ பை அ குட் மார்ஜின் டு மேக் அப் ஃபார் தி நெட் ரன் ரேட். நான் டேய் நிக்லஸ் பூரான் டேய், ஆனா அந்த நிக்லஸ் பூரான் ஆர்ச்சர் போட்டான் போலிங், அந்த மாதிரி யார் இருக்கா? ஐயோ அந்த நேத்ர வல்கர் கொஞ்சம் நல்லா போலிங் போடுவானே அப்பா, அந்த ஷெப்பர்டு ஐயோ அப்பா, யாரு உங்க டேரன் சாமி ஐயா சாமி, நான் கால வேற சாமி, ஷெப்பர்ட உற்று சாமி வானே வானா, ஷெப்பர்டு அல்ஜாரி ஜோசப் வைஸ் கேப்டன் வேற அழகில அவன் அல்ஜாரி ஜோசப் வாங்கினாங்க. எனக்கு என்னன்னா பயமா இருக்கனால இந்த பசங்க எங்க சுத்திக்கிட்ட விட நாளைக்கு பாபிட விக்கெட் டேர்னிங் விக்கெட்டு அவங்க ரெண்டு மூணு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கடா யூஎஸ்ஏக்கு. அப்கோர்ஸ் என்னவோ எனக்கு என்ன அக்கிடாடே வெஸ்ட் இண்டீஸ் அணி வேற என்ன பயமுத்துறான், அணி வேற என்ன பயமுத்துறான், என் டீம் கோயிந்தான்றான், அணி வேற பயமுத்துறான், எல்லாரும் பயமுத்துறான், என்ன அச்சுடா மாதிரி என் டீம் வந்துடும் கவலைப்படாது. நம்ம நம்ம லைவ் ஷோல நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்ததுல ஒய் நாட் ஜெய்ஸ் வாழ்ந்தாங்க, சில பேர் தீபம் டூபே சரியா ஆடல சான்ஸ் கொடுத்தாச்சு, சஞ்சு சாம்சன் கூட சில பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஐ டாக் அபவுட் இட், ஒன் மோர் சான்ஸ் தே வில் கிவ் ஃபார் சிவம் துபே, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ். மச்சான் பங்களாதேஷ் மறக்காத பொட்டலம் போல் பொட்டலம் பேட்டிங் அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு பொட்டலம் பேட்டிங், அவங்க போலிங்ல பார்த்தோன்னா அவங்க கேப்டன் கொஞ்சம் இருக்கா, அவங்க லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் நல்லா போடுவாங்க, தே ஹேவ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர். So I have wake feeling that left arm spinner leg spinner la irukanaala Shivam Dubey will still be a key. நீ என்ன நினைக்கிறே? நீ எனக்கு என்னமோ, see ideally I would open with Jaiswal without a doubt. I'd like to play Virat at 3, Rishabh Pant at 5, even though Rishabh Pant's best position is at number 3. Rishabh Pant can ipo irukra form la I think அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் வந்து நம்பர் 5ல வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. சோ ஹி இட் புட் இன் என்ன சொல்றாரு சிவம் துபே ரோல் நீ ரிஷப் பந்த் எடுத்துக்கலாம்ன்றப்பனா ஏன் காட் தி ஸ்பின்னர் அடிக்கிற ரோல் எனிவே ரிஷப் பந்த் இஸ் பீயிங் வெரி அக்ரசிவ் அகைன்ஸ்ட் தி ஸ்பின். சோ அந்த டைம்ல நீங்க ஸ்பின் போட்டீங்கன்னா ரிஷப் பந்த் இஸ் எனிவே கோயிங் டு டேக் देम ஆன். வை ஜெய்ஸ்வால்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அட் தி டாப் எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபீலிங் கொடுத்துருக்கு சீக்கா. ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸோட அண்ட் விராட் ஆட் நம்பர் 3 ஐ ஃபீல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல he can take the game through to the 20th over varaiku and you need a player in the mari conditions like it's not going to be very very high scoring at all. neenga solra mari 200 la varudhu romba rare total la da enak theriyudhu kannula 160 to 180 is going to be your average total in enak thonudhu going forward in the playoffs la. so andha mari ungal total adikumbodhu virat kohli playing the 20 overs will help india far more than probably our opening panni because sometimes la ஐபிஎல் அவ்வளோ நல்லா விக்கெட்ஸ் ஆடி நீங்க ஓப்பனிங் பண்ணி அதே ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு பார்க்கும் போது சில வாட்டி யூ கேன் கெட் அவுட். சோ அட் நம்பர் 3 ஐ ஃபீல் ஹிம் ஆங்கரிங் அண்ட் டேக்கிங் தி டீம் த்ரூ டு தி 20th ஓவர் will benefit இந்தியா லாட் மோர் இன் என்னோட பிலீஃப். சோ அப்டினா அப்டினா நீ ஜெய்ஸ்வால கொண்டுறணும் டிசைட் பண்ணானா இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் இந்த மேட்ச கொண்டுறணும்னா then they should bring him this match and say boss you are going to enter finals and you finals you need to go and freedom kudunu and say play your shots. now will they do that is a question, is a million dollar question. see between Shivam Dubey and Jaiswal
லெட்ஸ் புட் இட் மேன் டு மேன் ஹூ இஸ் எ பெட்டர் சாய்ஸ் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஐ அக்ரி வித் ஐ அம் வித் யூ ஆன் தட் பாயிண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஓகே வி ஹேவ் ஆர்கியூட் எனஃப் ஆன் திஸ் ஓவர் தி பீரியட் ஆஃப் லாஸ்ட் 2-3 வீக்ஸ் லெட்ஸ் ஸ்ட்ரிக்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் நம்ம நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் தே கேவ் தேர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ which was also very, very valid points of view given by a lot of viewers. And a lot of viewers also in our live session said that Virat should be batting at number 3. And Arya Parup probably suggested, I think, if I'm right. Am I right? Correct? Correct? Arya Parup suggested batting number 3. Now, Chiki Chika family, Chiki Chika viewers. So, yes, maybe yes. I think coming to think of it, why not? Ni solra oru point, I'm giving it to you. Pasama Virat vandu ni aadu machani, iru odhu, oru endla ninnidu. Ni poiko. SSV Jaisa, Rohit Sharma put adikido. Point don't right. That's what you're trying to tell me, correct? Am I right? Obviously. So, but still, நம்ம இந்தியன் பவுலிங்ல பார்த்தா நம்ம பூம்ரா மச்சான் எல்லா சைடு ஒருத்தருக்கான அந்த பூம் பூம் பூம்ரா வச்சுட்டு நம்ம எல்லாரையும் பூம் பூம் மாதிரி ஆட்ட வைக்கிறான். அதான் அது ஒரு கிரேட்னஸ் இல்லை பாத்தியா? ஒரு பவுலர் வச்சு இந்தியா வந்து எல்லாரும் பாடு, என் கையில பூம்ரா இருக்கான் ஜாகிரதை, ஏய் குதிக்காத, பூம் பூம் பூம், அவன் பூம் பூம்னா எல்லாம் தலையாட்டுறாங்க, பூம் 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 மாட்டுக்காரன் தெருவுலாம் தாண்டி, பூம் 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 வேலை கட்டி தேடி வந்தாண்டி, விகிட பாதி தேடி வந்தாண்டி, விகிட தேடி வந்தாண்டி, அப்படி எப்படி அவன் கிட்டவன் பூம் 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 தலையாட்டுறாங்க மச்சா எல்லாரும் அவனுக்கு. என்னமா ஆக்சுவலா அந்த பூம் பூம் பூம்ல வச்சுட்டு எல்லாம் வேர்ல்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க, ஷெடர் பண்றாங்க மச்சானா. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்க போது. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், இன்ட்ரெஸ்டிங் கேமா பங்களாதேஷ், இன்ட்ரெஸ்டிங் கேமா. என்ன பங்களாதேஷ் போட்டலாமா நீ வேற ஒரு 2 வருஷம் முன்னாடிதான் அவங்க வந்து ஒரு சீரீஸ் நம்மள அடிச்சுட்டு போனாங்க, ஞாபகம் இருக்குல்ல? எங்க எங்க நம்ம அங்க போய் ஒன் டே சீரீஸ் நம்ம தான் ஓத வாங்கணும், 2-1 வாங்கணும் ஒன் டே சீரீஸ். அதுதான் T20 மேட்ச்ல எனிதிங் கேன் ஹேப்பன், பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹேப்பன். ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு ஆக்சுவலி கோஸ் த்ரூ திஸ் கேம். பாட்டம் சைடு இஸ் பங்களாதேஷ், பங்களாதேஷ் வெரி வெரி பாட்டம் சைடு, இட்ஸ் நாட் அ குட் சைடு அட் ஆல். சி இதே நீ இந்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா வி கேவ் அ சான்ஸ், அவங்க ஏதாவது 160 அடிச்சா ஆப்கானிஸ்தான் பண்ண முடியும். ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செகண்ட் எவ்ரிபடி நீ போட்டலாம், அது எல்லாருக்குமே தெரியும். அது இது பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் போட்டலாம், செகண்ட் பேட்டிங் ஆனாலும் போட்டலாம். அவங்க வெறும் போல வச்சுன்னு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஜிமா டேடி போய் ஷகீப் உல் ஹசன், அந்த தாத்தா இன்னும் ஆடிட்டே இருக்காரு. அவரு வயசு தாத்தா வயசு இருக்கும் நினைக்கிறேன் ஷகீப் உல் ஹசனுக்கு. அவர் இன்னும் தாத்தா அங்க சாச்சான்னு ஒருத்த ஆடிட்டு இருக்கான், பாகிஸ்தான் ஒருத்தர் சாச்சா சாச்சான்னு ஒருத்த ஆடி இருந்தாரு. இங்க தாத்தா தாத்தா ஒருத்த ஆடிட்டு இருக்கான், அவன் அவன் தாத்தா மாதிரி இன்னும் ஆடிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சவன் என்ன, நீ பிறந்த காலத்துல ஆடிட்டு இருக்கான் நினைக்கிறேன். என்ன சிக்கா நியாயம் இது? சகிபுல் ஹாசன் நீங்க சொன்னீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சகிபுல் ஹாசனும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் 2007 வேர்ல்ட் கப்ல ஆடினு இருக்காங்க. சகிபுல் ஹாசன் காலில் கேட்டு எனக்கு ஏதாவது தான் நீ பிறகு நீ பிறகு ஆடுற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு ஏதோ தெரியல, எனக்கு எந்த காலத்துல எனக்கு எல்லாம் ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியாது. எனக்கு அவன் தாத்தா மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அவரு ரோஹித் சர்மா வந்தா 2007 இருந்து எல்லா வேர்ல்ட் கப்பும் ஆடி இருக்காங்க. ஆக்சுவலி அது இருக்கலாம் எனக்கு அணி தெரியல, பட் அதான் சொல்றேன். அது காது பயமுத்துறாங்க. இனி பார்த்தனா அணி, இஃப் யூ ரியலி லுக் அட் இட் வெரி ஆனஸ்ட்லி அணி, நவ் ஐ ஆஸ்க் யூ அ வெரி ஆனஸ்ட் க்வெஸ்சன் அணி, நீ நேம் 3 ஆஃப் தி டாப் வெரி டேஞ்சரஸ் பேட்டிங் சைட்ஸ் அணி இன் திஸ் T20 வேர்ல்ட் கப். ஆஸ்திரேலியா நம்பர் 1. ஆஸ்திரேலியா நம்பர் 1. ஓகே, ஐ கிவ் இட் யூ. ஓகே, டேஞ்சரஸ்னா ஆப்வியாஸ்லி இங்கிலாந்து நீங்க போட்டே ஆகணும், வெரி டேஞ்சரஸ் பேட்டிங் சைட். அண்ட் இந்தியா ஓகே 2.
சூரியகுமார் யாதவும் ஹார்திக் பாண்டியா மாட்டிச்சு நேற்று மேட்ச்ல கேட்டி கொடுத்து போயினே இருந்தாங்க. நம்மளுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த் அண்ட் ஹார்திக் பாண்டியா, அஞ்சு பேர் இருக்காங்க. டேஞ்சரஸ், ரியல் டேஞ்சர் கைஸ். Guys who can take the bowling apart, and they have done it in the past in international cricket. I'm talking with testified time. I'm not just saying to my IPL lecture, adha na solla international cricket kai di kuduthirukanga indha pasaga andha maari or dangerous batting nam yaar adha pathi pesadha nam india la ella nenikiranga nam bayangaram india is very dangerous batting poradha korai adukapra accept panni irukan adukapra poradha korai ravindra jadeja vara irukan adhe obviously adhe yeah avlo nam pesa maatta ipo nee vandha solra maari vandha யசஸ்வி ஜெய்சால் வந்தான் வச்சு ஓப்பனிங் அவன் வந்து அவனும் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ் வந்து எஸ் ஜஸ்ட் இமேஜின் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் பேட்டிங்கர். நீங்க அது ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா நம்ம அவ்வளோ ஐபிஎல் பாக்குறதுனால அவ்வளோ நம்ம வந்து இந்தியா கிரிக்கெட் ஃபாலோ பண்றதுனால வி இமீடியட்லி திங்க் ஆஃப் ஆல் த ஐபிஎல் ஸ்டார்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டார்ஸ். பட் நீ இதே வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன் சொல்லுவாங்க, அதே தான் அவங்களும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிற டேஞ்சர் எங்கப்பா யாருக்குப்பா இருக்கு, ஹென்ரி கிளாசன் மாதிரி யாரால சிக்ஸ் அடிக்க முடியும், குவிண்டன் டிகாக் மாதிரி யாரால அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்க பேசுவாங்க. டேவிட் மில்லர் இருக்கான் எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இருக்காரு பிடிக்கிறதுக்கு, மார்க்கோ யான்சன் சம ஆல்ரவுண்டர் இருக்காருன்னு அவங்க பேசுவாங்க. அதே சைடு நீங்க வந்து அங்க போனீங்கன்னா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் பின்ன என்ன சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் நாங்க தான்ப்பா மோஸ்ட் டேஞ்சரஸ், என் கையில நிக்லஸ் போரான் இருக்கான், ஆண்ட்ரே ரசில் இருக்கான், பிராண்டன் கிங் மேல அடிக்க முடியும், ரோமன் பவல் அடிக்க முடியும், ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் அடிக்க முடியும். ஸோ இந்த டேஞ்சரஸ்ன்றது வந்து இட் இஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம் எனக்கு தோணுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அணி ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஹேவ் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் கிகன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். யூ ஹேவ் டு ஆஸ்க் தி ரியல் க்வெஸ்சன் இஸ் ஹூ ஹேஸ் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இன் தி செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ். நவ் தட் இஸ் அ க்வெஸ்சன் ஐ எம் ஆஸ்கிங் யூ, வென் இட் கம்ஸ் டு தி செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் who has the most dangerous lineup? இதுக்கு நீ பார்த்தா ஆஸ்திரேலியா, ஓகே, இந்தியா டு செட் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்த செமி ஃபைனல் போட்டு போஸ்கிட்டோ மெயின் வேர்ல்ட் கப்ல 2020 வேர்ல்ட் கப்ல 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் பத்தி பேசிங்க ஜிகா. T20 ல நீ பார்த்தனா இந்தியா, எஸ் இந்தியா செமி ஃபைனல்ஸ் வச்சு எங்கயோ நம்ம எங்கயோ மாட்டிக்கிறோம், போனாடி இங்கிலாந்தோட மாட்டினோம் அண்ட் எஸ் அங்க வச்சே நமக்கு ஏதோ ஒன்னு நடக்குது. சோ வி ஹேவ் டு மேபி இன் தட் திஸ் இஸ் மை ஹோல் பாயிண்ட். நீங்க வந்து எல்லாமே சப்ஜெக்டிவா நீங்க பாக்கும்போது நீங்க கரெக்ட்டா சப்ஜெக்டிவா போகணும். ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து ஸ்டாண்ட் டால், அப்சல்யூட்லி ரைட். அந்த ப்ரொடியூசர் போட்டது, தே ஸ்டாண்ட் அவுட் அந்த செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் இன் வரும்போது, தே ஆர் ஸ்டாண்டிங் அவுட் இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், லெட்ஸ் ஆல்சோ அட்மிட் இட், இன் தி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் இன் தி வேர்ல்ட் கப்ல இட்ஸ் எ சான்ஸ் ஃபார் us டு ஷோ தட் இல்ல வாட் ஹேப்பன் இன் தி லாஸ்ட் வேர்ல்ட் கப் இஸ் or what happened, what has been happening is just it is one bad match, we can turn it around this in. I hope that happens for team India, but in all honesty neenga keta kelviki Australia and England are the two dangerous sides according to me. But hey, but Australia England, Australia I accept that they have more balanced bowling attack. England bowling I'm not convinced any, let me be very frank. Na iniki solran na ini na neri show man solran team and dangerous batting lineup, batting lineup. I'm talking about the team, Ani. I'm talking about the team. As a team, I believe South Africa will win, Chika. எனக்கு என்னமோ தோணுது சீக்கா, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டு போறாங்க. நான் கிளிக்கு போய் நீ போய்ட்ட கிளிக்கு பச்சை கிளிக்கு போறியா நீ? நான் எப்பவும் போயிட்டேன் பச்சை கிளிக்கு. நான் பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் டார்க் ஹார்ஸ் இந்த டோர்னமெண்ட் என்னமோ. ஏன்னா நோபடி இஸ் கிவன் சவுத் ஆப்பிரிக்கா சான்ஸ் அண்ட் நவ் தே வன் 6 out of 6. தேர் மொமெண்டம், வை நாட், வை கான்ட் தே வின்? எனக்கு என் வெஸ்ட் இண்டீஸ் டா. டேய் வெஸ்ட் இண்டீஸ் ஆனா என்னடா டேய், தெரியலடா நீ வெஸ்ட் இண்டீஸ், பயமா இருக்குடா, டென்ஷனா இருக்கு, ரெண்டு நாள் டென்ஷன். நாலு வரை அவங்க மேட்ச் வரை காலங்காத்தால எடுத்து போய் கமெண்ட்ரி வேற கொடுக்க போறேன், ரெண்டுமே ஒரே நாள் ரெண்டு செஷன் கமெண்ட்ரி பண்ண போறேன். 24th ஆஸ்திரேலியா மேட்ச், காத்தால வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். பட் வெஸ்ட் இண்டீஸ் மஸ்ட் வின் கேம் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா இல்ல, அந்த மாதிரி ஆச்சு. எனிவே முதல்ல நாலு யூஎஸ் வின் பண்ணிட்டோம், நாலு முதல்ல பசங்க வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டோம். பட் டேய் ஆனா கமா டீம் இந்தியா விடாதீங்கடா மச்சான், ஆடுங்கடா, அவங்க கேவ் அப்ப ஆடுங்கடா, தில்லிக்கு துட்டு கிரிக்கெட் ஆடுங்கடா, அங்க போய் தொசுக்காதுங்க ரொம்ப. பட் எஸ் கொஞ்சம் ஐ ஸ்டில் பிலீவ் விராட் நீ சொன்ன மாதிரி 20 ஓவர் கண்டினியூஸ் அவன் மட்டும் ஆடினோம், அவன் மட்டும் 20 ஓவர் ஆடினோம். பட் நீ பாத்தனா அந்த ஸ்வீப் ஷாட் எவ்வளவு எஃபெக்டிவ் ஷாட் இன்னைக்கு எல்லாரும் காமிச்சா பாத்தியா, இன்னைக்கு அந்த இவன் நல்லா ஆடினா ஸ்வீப் ஷாட்லாம், தட் ஹாரி ப்ரூக் ஹி வாஸ் யூசிங் தி ஸ்வீப் வெரி எஃபெக்டிவ்லி. பட் இங்கிலாந்து ஒரு பிகஸ்ட் கன்சர்ன்னா பட்னர்ஸ் நாட் ஸ்கோரிங் தான் ஜானி, தட்ஸ் எ பிக் கன்சர்ன் ஃபார் இங்கிலாந்து.
Yeah. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. Guys, before you go, don't forget to check out Campa. Campa Cricket. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chica. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.